இன்றைய துபாயின் முக்கிய செய்திகள். முதல் செய்தி, துபாயில் வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுவது கடுமையான தண்டனைக்குரிய போக்குவரத்து குற்றமாகும். இருப்பினும் எமிரேட்டில் சில ஓட்டுநர்கள் தாறுமாறாக வாகனத்தை ஓட்டி அவ்வப்போது காவல்துறையினர் பிடிபடுகின்றனர். அதே போலதான் அல் ருவேயா சாலை பொறுப்பற்ற முறையில் ஸ்டண்ட் செய்த ஓட்டுநர்கள் 24 கார்கள் மற்றும் மோட்டார் பைக்குகள் இப்போது துபாய் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து துபாய் காவல்துறையின் போக்குவரத்து பொதுத்துறையின் இயக்குநர் மேஜர் ஜெனரல் சயித் முதைவாய் மக்ரூம் அவர்கள் கூறுகையில், பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் ஸ்டண்ட் செய்தல், பொது பாதுகாப்பு அச்சுறுத்தலாக வாகனம் ஓட்டுதல், அதிக சத்தத்தை ஏற்படுத்தல் மற்றும் நக்ரூம் காரில் இருந்து தலையை வெளியே நீட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு மீறல்களை செய்துள்ளன என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்டண்ட் செய்த 19 கார்கள் மற்றும் 5 மோட்டார் பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அவற்றை விடுவிப்பதற்கு 50,000 திராம்ஸ் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் துபாய் காவல்துறையின் போக்குவரத்து ரோந்து படையினர் மழையும் போது ஸ்டண்ட் செய்த வாகன ஓட்டிகளுக்கு எதிராக 35 போக்குவரத்து அபராதங்கள் விதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே மழை நேரங்களிலும் மற்ற நேரங்களிலும் கவனமாக வாகனம் ஓட்டுவது மற்றும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவது பற்றி துபாய் காவல்துறை பலமுறை எச்சரிக்கை விடுத்த போதிலும் மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசுகையில், பொது அல்லது தனியார் உட்கமைப்பு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகனம் ஓட்டுவது கடுமையான நடவடிக்கைக்கு உட்பட்டது என்றும் அல் மசூக் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த செய்தி, சார்ஜாவில் கடந்த புதன்கிழமை என்று சார்ஜா சர்வதேச புத்தக கண்காட்சி 42 பதிப்பு தொடங்கப்பட்டுள்ளது. சார்ஜாவின் ஆட்சியாளர் சுல்தான் பின் முகமது அல் காசிம் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த கண்காட்சி நவம்பர் 12 வரையிலும் நடைபெற உள்ளது. இதில் பார்வையாளர்கள் இனி காட்சிப்படுத்தப்பட்ட 1 மில்லியன் புத்தகங்களை தள்ளுபடி விலையில் வாங்க முடியுமாம். சுமார் 108 நாடுகளில் இருந்து 2,000 மேற்பட்ட பதிப்பாளர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த மாபெரும் கண்காட்சியில் தமிழ்நாட்டிலிருந்து 7 புத்தக வெளியீட்டாளர்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் சென்னை, கோவை, நாகர்கோவில் உள்ளிட்ட பல பகுதியிலிருந்து செயல்படும் பதிப்புகள் இந்த ஆண்டின் சார்ஜா புத்தக கண்காட்சியில் தங்களின் புத்தகங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். நண்பர்கள், நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நியூஸ் பார்த்துட்டு இருக்கலாம். யூடியூப் சொல்லுது இது போல துபாய் செய்தி உடல்கள் தெரிந்து கொள்ள அந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.